ஸோ வாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆதம்பாக்கம்ல ஒரு பிரியாணி ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் க்ரோஸ் பிரியாணி ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்குமே ஒரு காம்போ வீடியோவை தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடியோஸாக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் காம்போ பிரியாணியை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு தான் நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷலி 2:00, அதுவும் காம்போ பிரியாணி தரது தான் ஸ்பெஷலு. எல்லாருமே மார்னிங் வந்தால் காம்போ பிரியாணிலாம் அந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ இப்போது இந்த டைமில் ஒரு காம்போ பிரியாணி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆதம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். யார் யாரெல்லாம் புதுசாக வீடியோ நியூவாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அண்ட் தென் ஷேர் பண்ணிட்டு லைக் பட்டனையும் ஹிட் பண்ணுறங்க. ஸோ வாங்க போகலாம். ஒரு டைனிங் செட்டப்பு, ரொம்ப சூப்பராக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் உட்காந்து ஈவனாக சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு ஃபன்னான பிளேஸாக இருக்கும் கண்டிப்பாக. எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு லைட் கீழே அழகாக செட்டப்பில் உட்காந்து சூப்பராக சாப்பிட்லாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா அங்கேயே மேக் பண்ணுறாங்க. பட் பிரியாணிக்கு என்னென்ன தந்தாங்க பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா, அண்ட் தென் சிக்கன் 65, அன்னொரு எக்கு, அன்லிமிட்டட் பிரியாணி ரைத்தா கொடுக்குறாங்க. ஃபார் 180 rupees கொடுக்குறாங்க. நான் அரவுண்ட் 200 rupees சொல்லியிருப்பேன். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் தருவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு ஹாட், அதாவது சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பார்க்க தான் இப்படி ஹானல் பறக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூடு கிடையாது. இருந்தாலும் ஒரு பிரியாணி வந்து ரொம்ப புளிப்பான டேஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பிரியாணி எனக்கு. எஸ்பெஷலி எனக்கு அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரோஸ் பிரியாணி ஃபேக்ட்ரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சந்தில் தான் இருக்குது, யாருக்குமே தெரியாது. அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிறையா பேர் நைட் டைமில் வந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:00 அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 times வந்து பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு, ஓகேன்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் 200 rupeesக்கு அவங்க கொடுக்குற காம்போஸ், அதாவது 65 பிரெட் அல்வா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தந்தாங்க. பட் ஆனால் ரைஸு நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தட்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். மறக்காமல் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் நியூவாக பார்க்குறீங்களோ லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.